இன்னைக்கான காணொலி அப்படின்றது ரெண்டு முக்கியமான செய்திகளை டீபங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. முதல் செய்தி அப்படின்னா, இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் போனதாகவும், இந்த ஆயுதங்கள் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் டாக் ஆகி போக வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் ஸ்பெயின் அரசாங்கம் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமைதியின் காரணமாக, அதாவது அமைதியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தின் காரணமாக, இந்த குறிப்பிட்ட ஆயுதங்களை கொண்ட கப்பலுக்கு டாக்கிங் பர்மிஷனை கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல், நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், ஈரானோட பிரசிடென்ட் அவர்கள் இறந்து போயிட்டார் அப்படின்னு. ஈரானோட பிரசிடென்ட்டை இங்கே மேற்கு நாடுகளில் இருக்கிறவங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, புச்சர் ஆஃப் ஈரான் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக மனிதர்களை கொண்டிருக்காருன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அதன்படி ஏகப்பட்ட மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஈரானுக்கு விரைந்து ஈரானில் எல்லோரும் வெடி வெடித்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கான காணொலி அப்படின்றது இந்த ரெண்டு செய்திகளை தான் டீபங்க் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே உண்மையா அண்ட் எந்த மாதிரி இந்த செய்திகள் மிஸ் இன்டர்பிரட் படப்படுது அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியாவிலிருந்து, அதுவும் குறிப்பாக சென்னையிலிருந்து 80,000 யூனிட் அளவில் 120 mm மோர்ட்டர் ஷெல்ஸ் அப்படின்றது இஸ்ரேலுக்கு போனதாக ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அப்படி இஸ்ரேலுக்கு இந்தியாவிலேருந்து போனோம் அப்படின்னா, நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும், இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்டான ரூட் அப்படின்றது கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக போகிறது தான். ஆனால் அந்த பகுதியில் எமனோட ஹூத்தி ரிபல்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேலை நோக்கி போகிற எல்லா கப்பலையும் தாக்கி அழிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த குறிப்பிட்ட கப்பலை அந்த பகுதியில் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி நம்ம சுற்றி போகிறோம். சுற்றி போகிறோம் அப்படின்றப்ப, ஆஃப்ரிக்கா கீழே போய் அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா, நம்ம ஸ்பெயின் வழியாக தான் என்ட்ரி ஆகணும். ஸோ ஸ்பெயினில் என்ட்ரி ஆகிறப்ப, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டில் போர்ட் கால் பண்ணுறோம். போர்ட் கால்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த கப்பலுக்கு தேவையான பொருட்கள், ரீசோர்ஸஸ், ஃபியூல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிவிட்டு, அண்ட் ஏதாவது சரக்குகள் வந்து யூரோப்பில் அந்த பகுதியில் இறக்கணும் அப்படின்னா, அதை இறக்கிட்டு போகிறது தான் போர்ட் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போர்ட் காலை ஸ்பெயினில் நம்ம பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் ஸ்பெயினோட அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்டில் நாங்கள் அமைதியை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அதனால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் போகுது அப்படின்னா அதை எங்களால் அனுப்ப முடியாது, ஐ மீன் அந்த கப்பலுக்கு எங்களால் போர்ட்கால்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த கப்பலுக்கும் போர்ட்காலை மறுத்திருந்தப்ப, நம்மளோட மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாத்துலேயுமே அப்போது இஸ்ரேலுக்கு இந்தியா ஆயுதங்களை வழங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இஸ்ரேலுக்கு அஃப்கோர்ஸ் இந்தியாவிலேருந்து ஆயுதங்கள் போகுது, ஆனால் அந்த ஆயுதங்கள் எல்லாமே இஸ்ரேலிய கம்பெனி, இஸ்ரேலோட கம்பெனிஸ் வந்து நிறைய இந்தியாவில் இருக்குது, அது ட்ரோன் தயாரிச்சுக்கிட்டு இருக்குது, அந்த ட்ரோன் எல்லாமே இஸ்ரேலுக்கு போகிறது உண்மைதான். ஆனால் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்படுற இந்திய ஆயுதங்கள் அப்படின்றது இஸ்ரேலுக்கு போனதாக வந்த செய்தி அப்படின்றது இதுதான் முதல் முறை. இப்போ இந்த செய்தி வந்து உலக அளவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு இந்தியர்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல போர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அட் த சேம் டைம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு. பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் ரிப்பப்ளிக், அந்த நாட்டோட அரசாங்கம் அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெயின் நாட்டு அரசாங்கத்துக்கு. ஸோ செக் ரிப்பப்ளிக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மியூனேஷன் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட் ஓன்டு ஆர்ட்லரி அம்யூனிஷன் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு 80,000 யூனிட் ஆஃப் 120 mm மோர்டல் ஷெல்லை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆயுதங்கள் அப்படின்றது இங்கேருந்து, அதாவது சென்னையிலேருந்து ஸ்பெயின் வழியாக ஸ்லோவேனியாவுக்கு போக வேண்டியது, ஸ்லோவேனியாவிலேருந்து அந்த சரக்கை இறக்கி அப்படியே தரை மார்க்கமாக செக் ரிப்பப்ளிக்கு கொண்டு போக போகிறாங்க. இதுதான் ஆக்சுவலான ரூட்டு. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் கான்ஃப்ளிக் போய்கிட்டு இருக்கிறதுனால ஆயுதம் அந்த வழியாக போகுதுனாலே அது இஸ்ரேலுக்கு தான் போகுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஸ்பெயின் நாட்டோட அரசாங்கத்துக்கு இவங்க அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆயுதம் கொடுத்தது இஸ்ரேலுக்கு கிடையாது, செக் ரிப்பப்ளிக்கு. ஆனால் ஸ்பெயின் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இது இஸ்ரேலுக்கு போகுதுன்னு நினச்சிட்டாங்க. இவ்வளவு தான் நடந்த விஷயம். அண்ட் இந்த குழப்பத்துக்கான முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுதங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப அதோட ரூட் அப்படின்றத ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. இப்படி சொல்லாததுனால தான் இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுது. அண்ட் இதுக்கு ஸ்பெயின் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அஃப்கோர்ஸ் கப்பலுக்கு தேவைப்படக்கூடிய உதவி அவங்க பண்ணுவாங்க. அண்ட் செக் ரிப்பப்ளிக் வந்து ஸ்லோவீனியாவிலேருந்து செக் ரிப்பப்ளிக்கு போகக்கூடிய அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்லேயுமே தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டின் படி ஸ்லோவேனியாவிலேருந்து செக் ரிப்பப்ளிக்கு தான் இந்த ஆயுதங்கள் போகுது அப்படின்றத அவங்களால 100% உறுதிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ஸை தான் ஸ்பெயினுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பக்காவான எவிடன்ஸ் இருக்குது, இது
செக் ரிப்பப்ளிக்கு தான் போகுது அப்படின்றதுல. அண்ட் செக் ரிப்பப்ளிக் ஏன் இந்த ஆயுதங்களை வாங்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இப்போ ஆர்ட்டிலரி ஷெல்லுக்கு ரொம்பவே தட்டுப்பாடு இருக்குது, காரணம் இந்த ரஷ்யா யுக்ரைன் வார். ஸோ மேபி அதனால் கூட இவங்க வாங்கியிருக்கலாம். மியூனிஷன் இந்தியா லிமிடெட் கூட கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பினை கொடுத்துருப்பாங்க, சமீப காலத்தில் இந்த ஆர்ட்டிலரி ஷெல்லுக்கான டிமாண்ட் அப்படின்றது எகிரிருச்சு, நாங்களே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை அதிகமாக மேற்கு நாடுகளுக்கு அண்ட் நேட்டோ கம்பேட்டபிளாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் செக் ரிப்பப்ளிக் நம்மக்கிட்ட இருந்து ஏற்கனவே வாங்குறவங்க தான், இது ஒன்றும் அவங்க ஃபஸ்ட் டைமாக வாங்கலை, நிறைய தடவை வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வாங்கியிருக்காங்க, பட் குழப்பங்கள் காரணமாக இது இஸ்ரேலுக்கு போனதான் தப்பாக நினச்சி இந்த கப்பலை போர்ட்டுகால் கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. இவ்வளவு தான் மேட்ரு. இப்போது இதுக்கடுத்து தான் முக்கியமான விஷயத்துக்கு வரப்போகிறோம். ஈரானோட பிரசிடெண்ட் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி தெரிஞ்ச உடனே, அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ண உடனே, இந்த மேற்கு நாடுகளோட ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே, அதாவது ப்ரோ நேட்டோவாக இருக்கக்கூடிய ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் ஆகுது, ஒரே வீடியோ தான். அதில் தெஹ்ரானில் ஏகப்பட்ட பேர் வான வேடிக்கையெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஈரானோட பிரசிடெண்ட் இறந்ததை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகுது. அண்ட் அது மட்டும் கிடையாது, லண்டனில் இருக்கக்கூடிய இரானியன் எம்பசிக்கு முன்னாடி நின்று நிறையவே ஈரானியர்கள், ஈரான் நாட்டை விட்டு வெளியேறி வந்தவங்க, லண்டனில் வந்து குடிபெயர்ந்தவங்க ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வீடியோஸும் வெளியாச்சு. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு வந்து சர்வாதிகாரம் அப்படின்றத சுத்தமாக பிடிக்கலை, மக்களை வந்து கட்டாயப்படுத்தி இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளே வச்சுருக்காங்கன்னு சொல்லி மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா மீடியா அவுட்லெட்டும் அந்த வீடியோவை வச்சு ஒரு நரட்டிவ் ஒன்று செட் பண்ணாங்க. இப்போ செட் பண்ணுறவங்க யாருமே ஈரானுக்கு போகலை, வெளியே இருந்து தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஜெர்மன் நியூஸ் மீடியா அவுட்லெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேரடியாகவே ஈரானுக்கு போயிருக்காங்க, போயிட்டு சில ஃபுட்டேஜஸ் எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கக்கூடிய அந்த மீடியா பர்சன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஈரானில் ரொம்பவே அமைதியாக இருக்கக்கூடிய இடங்களை தேடி போய் அந்த இடத்துல கேமராவை செட் பண்ணி, பாருங்கள் ஈரானில் வந்து இயல்பு வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது, யாருமே வந்து ஈரானிய பிரசிடெண்ட் இறந்ததுக்கு போகலை, அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நரட்டிவ் செட் பண்ணுற விதமாக அந்த இடத்துல வச்சு வீடியோஸை எடுத்திருக்காரு. இப்போ எடுத்து முடித்தவரை நோட் பண்ண அங்கே இருக்கிற ஈரானிய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரோட ஹோட்டலுக்கே பின்தொடர்ந்து போயிட்டாங்க. போயிட்டு ஹோட்டல் முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் நின்று அந்த மீடியா நபர் வந்து வெளியே வரணும், வெளியே வந்து இவர் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா வீடியோ, அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும். ஏன்னா இவங்களோட நரட்டிவை செட் பண்ணுற விதமாக இவங்க போய் எடுத்திருக்காங்களே தவிர உண்மையான நிலவரத்தை இங்கே அவங்க எடுக்கவே இல்லை. ஸோ போலியாக பேசக்கூடாது, அந்த வீடியோவை அவர் டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதிலிருந்தே உங்களுக்கு தெரியலாம் எந்த அளவுக்கு இந்த மேற்கு மீடியாஸ் வந்து அவங்களோட நரட்டிவை செட் பண்ணுறதுக்கு போவாங்க அப்படின்னு. அதாவது நான் உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியா அவுட்லெட்டையுமே குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குறை சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு மீடியா அவுட்லெட்டும் ஒரு ஒரு விஷயத்துக்கு பயாஸ்டாக தான் இருப்பாங்க. இப்போ அல்ஜசராவுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுமே வந்து பயாஸ்டாக தான் இருக்காங்க. இந்த பிஓகே பிரச்சனையில் எந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கலையும் கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுச்சுன்றதை பற்றி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க, நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அதே அல்ஜசரா சசி தகூரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறப்ப என்னென்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றதும், இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப பிஓகேயில் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்லாமல் அப்படியே பூசி முழுகுவாங்க. அதையும் நீங்கள் வித்தியாசத்தோடு நல்லா பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியா அவுட்லெட்டும் ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கு பயாஸ்டாக தான் இருப்பாங்க. அதுக்கு மேற்கு நாடுகள் ஒரு விதிவிலக்கு இல்லை, நாங்கள் தான் டெமோக்ரஸி, சோல் டெமோக்ரஸி, எங்கள் கிட்டே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, யாருனாலும் எங்கே வேணாலும் ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃப்ரான்ஸில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பெண்களை மூஞ்சிலே குத்துனதும் பெண்களோட தலையை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு போன வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. ஸோ எல்லா மேற்கு நாடுகள் அண்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியா அவுட்லெட்ஸுமே அவங்களுக்குன்னு ஒரு நரட்டிவ் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த நரட்டிவை மட்டும்தான் அந்த ஆடியன்ஸுக்கு புஷ் பண்ணுறாங்களே தவிர, பட் நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, எப்பயுமே ரெண்டு போலில் இருக்கக்கூடிய நரட்டிவை செட் பண்ணுறவங்களோட மீடியா அவுட்லெட்ஸை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மிடில் ஈஸ்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கிற மீடியாவையும் பாருங்கள், இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற மீடியாவையும் பாருங்கள். ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசுகிறதுல எது போய் எது உண்மை அப்படின்றத உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். அதன் மூலமாக உண்மையான செய்திகளை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். எப்பயுமே ஒரு செய்தியை ஒரே ஒரு சேனல்லேருந்து பார்க்காதீங்க, நிறைய சேனல்லேருந்து பாருங்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம்.
இதோட சேர்த்து இன்னொரு எக்ஸாம்பிளை சொல்லணும் அப்படின்னா, 1971 பங்களாதேஷ் போரில் இந்திய அரசாங்கம் பங்களாதேஷுக்குள்ளே புகுந்து ஹாஸ்பிட்டல் மேலேயும் ஸ்கூல் மேலேயும் குண்டு போட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றத பிபிசி வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் இப்போ கூட யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் இப்போ போய் பார்க்கலாம் யூடியூப்பில். ஆனால் அந்த பிபிசி, அதே பிபிசி நம்மளோட பாகிஸ்தானு எத்தனை மக்களை கொண்டிருக்காங்க அந்த இடத்துல அப்படின்றத பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க. இப்போ வந்து அந்த ஜெனோசைடுன்றது உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மேற்கு நாடுகளோட மீடியா அவுட்லெட்ஸில் இருக்கிற இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் வந்து, ஆமாங்க 1971 பங்களாதேஷில் நடந்தது ஒரு ஜெனோசைடு தான் அப்படின்றத வெளிப்படையாகவே வந்து பேசுகிறாங்க. ஆனால் பிபிசி அப்படி பேசியிருக்காது. பிபிசி வந்து அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்தியன் ஆர்மியை தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை டியூன் பண்ணிக்கணும் அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல பதிவு விடுங்க. மற்றும் இது போல் பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிவஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே போகும் நல்ல சமுதாயத்தை உறவுக்கு நன்றி, வணக்கம்.